ஆர் ஈஸ்வரன். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி ஆற்றின் குறுக்கே சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியையும் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையும் இணைக்கின்ற ஒரு பாலம், சேலம் மாவட்டம் குளத்தூர் ஒன்றியத்தில் கோட்டையூர் பகுதியையும் பெண்ணாகரத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம் காவிரி ஆற்றின் குறுக்கே. இந்த இரண்டு பாலங்களும் அவசியமான பாலங்கள், அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முடித்து தர வேண்டும். கோட்டையூர் பெண்ணாகரம் பாலம் அமைக்கப்பட்டால் தோப்பூரில் நடக்கின்ற அந்த விபத்துகளுக்கு ஒரு தீர்வு வரும், ஒரு மாற்றுப்பாதையாக அது இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பாலங்களை அமைத்து தர முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, இந்த காவிரி ஆற்று பாலத்தை பற்றி இரண்டு இடங்களே ஒரு தொகுதி சம்பந்தப்பட்டதை அவர் கேட்டிருக்கிறார்கள். அவர் கடிதம் கொடுத்தாக்கா அது ஆய்வு செய்து இந்த ஆண்டே நிதியாண்டே சேர்த்துக்கொள்ள முடியாமல் என்று முதலமைச்சர் அனுமதி பெற்று சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நம்முடைய அண்ணன் ஜி கே மணி அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து இதே சட்டமன்றத்தை அந்த கேள்வி எழுத்தார், அதையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே டிபிஆர் தயார் செய்வதற்காக நாங்கள் சொன்னபொழுது, இல்லை அது மேட்டூர் அணையினுடைய தண்ணீர் இருக்கிற இருப்பில் அது இருக்கிறது, அதனால் அது வந்து உங்களுக்கு பைல் ஃபவுண்டேஷன் போட்டால் கூட அது நிற்க முடியாது என்று ஏற்கனவே டிபிஆர் ரிப்போர்ட் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர் விடுவதாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்து அது மூலமாக வந்திருக்கிறது. அதுக்கு மறுபடியும் ஒரு முக்கியத்துவம் தந்து வேற ஒரு கம்பெனியை கூப்பிட்டு, தனியார் கம்பெனியை கூப்பிட்டு டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆனால் பைல் ஃபவுண்டேஷன் போட்டால் அது உறுதித்தன்மை இருக்குமே ஆனால், ஏன்னா அது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் அந்த கடிதம் எங்கள் துறைக்கு வந்ததாக தான் ஒரு முக்கியத்துவம் தர அடிப்படையில் எங்கள் துறையில் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். முதல் ஆய்விலே வந்து அது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது இன்னொரு திறமையான இன்னொரு ஆய்வுகளை கூப்பிட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவைகள் வந்து அந்த பைல் ஃபவுண்டேஷனுக்கு போட்டாக்கா அந்த பாலம் நிற்கும் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த பணிகளை தொடரலாம். ஏன்னா நீங்கள் சொல்லன்றதாக நாங்கள் பைல் ஃபவுண்டேஷன் போட்டு பாலத்தை கட்டி அதுக்கு பின்னால் அது ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லைன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு விமர்சனம் ஆளாகப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ரெண்டாவது இருக்கிற டிபிஆரில் அது முறையாக எங்களுக்கு வந்து உறுதித்தன்மை இருக்குமே ஆனால் அந்த பணிகள் தொடர்வது பற்றி அரசு அதுக்கு முன்னுரிமை அளிக்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.